அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நம்ம எல்லாருமே காலையில் எழுந்ததும் வேலை செய்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், நம்மளுடைய அன்றைய பொழுது நல்லபடியாக நமக்கு கழியணும் அப்படின்னு சொல்லி. வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நிறைய சம்பாதிக்கணும், சம்பாதிச்சோன்னா அந்த பணத்தை வீட்டுக்கு கொண்டு வரணும், வீட்டுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்மத அன்றாட செலவுகள் போக நிறைய சேமிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த சேமிப்பு நம்மளால் அந்தளவுக்கு சேமிப்பை பத்திரப்படுத்த முடியாது. சில பேருக்கு சேமிப்பு வந்து நிறைய பல மடங்கு பெருகும், ஆனால் சில பேருக்கு அது வீண் விரயமாகும். ஏன்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் நமக்கு வேலைக்கு போகிறதுக்கு இல்லையா. வேலை விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ வியாபாரத்திலையோ நம்மளுடைய முழு அர்ப்பணிப்பை கொடுத்து நம்ம உழைக்கும் பொழுது அதிலேருந்து வரக்கூடிய வருமானம் அந்த வருமானத்தை வச்சு நம்மளுடைய ஒவ்வொரு செலவையும் பார்த்துட்டு நம்ம அதுக்கப்புறம் சேமிப்பாக எடுத்து வைப்போம். அந்த சேமிப்பு சில பேருக்கு வீண் விரயமாகும், பல பேருக்கு பல மடங்கு பெருகும் இல்லையா. அந்த முறையில் சேமிப்பு வந்து நமக்கு பெருகணும் அப்படின்னா, நம்ம செல்வங்கள் உயரணும் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். அதுவும் நாளைக்கு பௌர்ணமியாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இதை நம்ம செய்கிறது மூலமாக நிச்சயமாக பலன் கிடைக்கும்னு சொல்லப்படுறதுனால தான் இன்றைக்கி இந்த பதிவு உங்களுக்காக. மும்மூர்த்திகளில் பல சுகங்களுக்கும் சரி செல்வத்திற்கும் சரி ரொம்ப அதிபதியாக இருக்கக்கூடியவர்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு அப்படின்னு சொல்லக்கூடிய திருமால். ஜோதிடப்படி பார்த்தோம் அப்படின்னா சிறந்த அறிவாற்றலுக்கும் சரி சகலகலா திறமைகளுக்குமே சரி காரணமாக இருக்கக்கூடியவர் வந்து பச்சை நிற வண்ணம் கொண்ட புதன் பகவான், திருமாலோட அம்சமாகவே சொல்லப்படுறாங்க. செல்வம் அதிகம் கிடைக்கணும் அப்படின்னா புதனை வழிபடுவதால் திருமாலோட அருளும் ஒருவருக்கு கிடைக்கும்னு சொல்லப்படுது. அந்த புதன் பகவானுக்கு நம்ம சின்ன சின்ன விஷயங்களை செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய செல்வ நிலை உயரும், சேமிப்பு பெருகுன்னே சொல்லப்படுது. புதன் பகவான் பார்த்தீங்கன்னா திருமாலோட அம்சம் கொண்டவராக இருக்கிறதுனால புதன்கிழமை, நாளைக்கு புதன்கிழமை பௌர்ணமி, அன்னாபிஷேகம் வேறு. இந்த அன்னாபிஷேகத்தை முதற்கொண்டு சிவபெருமானுக்கு நாளைக்கு ரொம்ப விசேஷங்கள் நடைபெறக்கூடிய அந்த வேளையில் நம்ம திருமாலையும் வழிபடணும்னு சொல்கிறாங்க. புதன்கிழமை காலையிலேயோ இல்லை மாலையிலேயோ எந்த வேலையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு எது தோதோ அதை எடுத்துக்கோங்க, உங்களுக்கு எது சரிப்பட்டு வருமோ அதை எடுத்துக்கோங்க. பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு பெருமாளையும் லக்ஷ்மி தேவியையும் நம்ம ஃபஸ்ட்டு வணங்கணுமா. அதுக்கப்புறம் உங்களுடைய சம்பாத்தியம் அதிகரித்து செல்வ சேமிப்பும் அதிகம் உயரணும் அப்படின்னு சொல்லி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அலமாரியில் பணத்தை நம்ம சேமித்து வைக்கிறோம் இல்லையா. அது ஒரு பையாக இருக்கட்டும், பெட்டியாக இருக்கட்டும், பர்ஸாக இருக்கட்டும், அதில் நாளைக்கு வரக்கூடிய புதன்கிழமையில் காலையில் கொஞ்சமாக வெந்தயம் கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு புதன் பகவானுக்கே உரிய ஹோரையில் அவருக்குரிய மந்திரத்தை நம்ம 9 முறை உச்சரித்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம சேமிப்பு உயரும்னு சொல்லப்படுது. வெந்தயம் வந்து முடிஞ்ச அளவுக்கு 1-2 எடுத்து நம்மளுடைய பர்ஸ்லேயோ இல்லை பனைப்பட்டியிலோ போட்டு வைக்க சொல்கிறாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு சிகப்பு கலரோ இல்லை ஒரு வெள்ளை கலரோ துணி எடுத்துக்கோங்க, காட்டன் கிளாத் மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு இல்லை ஒரு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்து போட்டு முடித்தா கட்டிக்கோங்க. அதை நம்ம பணம் சேமித்து வைக்கக்கூடிய பெட்டியாக இருக்கட்டும், பையாக இருக்கட்டும், இல்லை பர்ஸாக இருக்கட்டும் இல்லையா, அதில் போட்டு வைங்க. அப்படி போட்டு வச்ச அந்த வெந்தய மூட்டை இருக்கு இல்லையா, அதை வந்து பூஜை அறையில் வச்சு தினசரி வழிபாடு செய்ய சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எடுத்து பர்ஸ்லேயோ இல்லை உங்களுடைய பெட்டிலையும் வச்சுக்கலாம் நம்ம. அந்த வெந்தயம் முடிச்சுக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்கு. ஏன்னா புதனுக்கே உரிய ஒரு தானியம் பார்த்தீங்கன்னா வெந்தயம் வந்து சொல்லப்படுது. புதன் பகவானுக்குரிய மந்திரங்களை வந்து 9 முறை நம்ம துதிச்சு வணங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சேமிப்பு உயர தொடங்குமா. ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா புதன் கிரகம் வந்து ரொம்ப நீங்கமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு பணம் அதிகம் வந்து சேராது, தடை ஏற்படுமா. அப்படி தடை ஏற்படாமல் இருக்கணும் அப்படின்னா வீட்டில் ஒரு வெள்ளருக்கு விநாயகரும் வச்சு நம்ம வழிபாடு செய்யணும் வீட்டோட பூஜை அறையில். அப்படி செய்கிறது மூலமாக பொருளாதார நிலை உயரும், பண சேமிப்பும் அதிகமாகும் சொல்லப்படுது. புதன் பகவானுக்கே உரிய அந்த ஒரு மந்திரம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உங்களால் முடியும் அப்படின்னா புதன் பகவானோட மந்திரத்தை மனசார தினமும் சொல்லுங்கள், புதன்கிழமையில் மறக்காமல் சொல்லுங்கள். புதன்கிழமையில் பெருமாளோட கோவிலுக்கு போயிட்டு பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வணங்கிட்டு புதன் பகவானையும் வணங்க மறக்காதீங்க. நவகிரகங்களில் புதன் பகவான் இருப்பார் இல்லையா, அவரையும் சேர்த்து வழிபாடு செஞ்சுக்கோங்க. இப்படி செய்கிறது மூலமாக நிச்சயமாக நம்மளுடைய செல்வநிலை உயரும், சேமிப்பு பெருகும் என்பதில் இந்த மாற்றுக்கருத்துமே இல்லை. நன்றி, சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில்.